ஓம் சாய்ராம். சாய் சச்சரித்தத்தின் மூலம் ஞானப்பாதையின் இன்றைய பகுதி சிவபெருமானை பற்றி இறுதி பகுதி இது. சிவனை பற்றிய புராணங்களாக சிவபுராணம் லிங்க புராணம் கருதப்படுகிறது. லிங்க புராணம் என்பது வியாசர் எழுதிய 11 புராணங்களில் 11வது புராணமாகும். இப்புராணம் லிங்க வழிபாட்டின் மேன்மையை எடுத்துரைக்கிறது. இது 10,000 ஸ்லோகங்களை உள்ளடக்கியதாகும். பஞ்சபூதங்களின் தோற்றம், இந்த கால கணக்கீடு, பிரபஞ்சத்தின் தோற்றம் என பலவற்றை இந்நூல் எடுத்து சொல்கிறது. சிவபுராணம். சிவபுராணம் என்பது கிபி 9 நூற்றாண்டின் இறுதி பகுதியில் வாழ்ந்த மாணிக்க வாசகரால் இயற்றப்பட்ட திருவாசகம் என்னும் சைவ தமிழ் நூலில் ஒரு பகுதியாகும். திருவாசகத்திற்கு உருகாதார், ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்று போற்றப்படுகிறது. சிறப்பு பெற்ற இந்நூலின் முதற் பகுதியாக சிவபுராணம் அமைந்துள்ளது. 95 அடிகளை கொண்டு இன்னிசை கலிவெண்பா பாடல் வடிவில் அமைந்துள்ள இது சைவர்களின் முதன்மை கடவுளான சிவபெருமானின் தோற்றத்தையும் இயல்புகளையும் விவரித்து போற்றுகிறது. அத்துடன் உயிர்கள் இறைவனை அடைவதற்கான வழிமுறைகளையும் சைவ சித்தாந்த தத்துவ நோக்கில் எடுத்துரைக்கிறது. சிவபெருமானின் துவாதச நாமாவளி 12 நாமங்கள். இந்த 12 பெயர்கள் இந்தியாவில் வெவ்வேறு இடங்களில் அமைந்துள்ள 12 ஜோதிர்லிங்க பெயர்களை விவரிக்கிறது. ஓம் சோமநாதாய நம, ஓம் மல்லிகார்ஜுனாய நம, ஓம் மகாகாலேஸ்வராய நம, ஓம் ஓம்காரேஸ்வராய நம, ஓம் வைத்தியநாதாய நம, ஓம் பீமசங்கராய நம, ஓம் ராமேஸ்வராய நம, ஓம் நாகேஸ்வராய நம, ஓம் விஸ்வநாதாய நம, ஓம் திரியம்பகேஸ்வராய நம, ஓம் கேதாரநாதாய நம, ஓம் கிருஷ்ணேஸ்வராய நம. சிவபெருமானை உபாசிப்பதற்கு நீண்ட காலமாக ஒரு விதி இருக்கிறது. லோக விவகாரங்களில் இருந்து மனதை திருப்பி ஆதார வஸ்துவில் ஒடுங்குவதற்கு சம்ஹார மூர்த்தியான பரமேஸ்வரை தியானிக்க சொல்லியிருக்கிறார்கள். வைராகியம் வருவதற்கு பரமேஸ்வரனை தியானிக்க வேண்டும். சாயங்காலத்தில் சிவசிவா என சிறிது நேரமாவது ஸ்மரணம் பண்ண வேண்டும். இது வெகு சுலபமானது. இது அனைவருக்கும் செய்ய வேண்டும். நமது ஷீரடியில் நம் சாய்நாதர் ஆலயத்தில் காலையில் திருமாலாகவும் மாலையில் மகாதேவரையும் காணலாம். விஸ்வம் விஷ்ணு என்ற மங்கள ஸ்தானத்திற்கு பிறகு விஷ்ணு சகஸ்ரநாமம், அலங்காரம், கிரீடம் என தொடங்கி இரவில் சிவபெருமானை உபாசிப்பது போல அலங்காரம் கலைத்து ருத்ராட்ச மாலை கமண்டலத்தோடு இரவு ஆரத்தி நிறைவு பெறும். இத்துடன் சிவபெருமானை பற்றி இன்றைய பகுதி நிறைவு பெறுகிறது. மீண்டும் சந்திப்போம். ஓம் சாய்ராம்.